ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் இப்போ வந்து கண்ணம்மாவோட உதவினால் பாரதியால் சர்ஜரியை கரெக்டாக செய்ய முடிஞ்சது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா புகழும் பேரும் புகழும் வந்து இப்போ பாரதிக்கு வந்துருச்சு. ரெண்டு சர்ஜரியை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிவி நியூஸ் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து சென்னையில் ஃபேமஸான டாக்டர் ஆகிட்டார் அவர். ஆனால் அதே சமயத்தில் அவரும் வந்து தனக்கு வந்துருக்கிறதுல சரி பாதி பங்கை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்ணம்மாவை வேற காமிச்சு கண்ணம்மா தான் வந்து எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தாங்க, கண்ணம்மா சான்ஸே இல்லை அப்படின்லாம் சொன்னார். ஆனால் கண்ணம்மான்னு ஒரு 10 தடவை சொன்னது நியூஸில், கண்ணம்மான்னு சொன்னது அதெல்லாம் வந்து அங்கே ஹேமாவை பார்க்கவே இல்லை. ஹேமா வந்து இப்போ வரைக்கும் சமையலம்மாவோட பேர் என்ன அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா அப்பப்போ வந்து அவங்களுக்கு 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஹேமா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சமையலம்மா அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. என்னமோ போங்கடா அப்படிங்கிற போது தான் நமக்கு இருந்துச்சு அந்த கதையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது மட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாரதியும் கண்ணம்மா இனிமேல் கையை கூத்துட்டு வந்து அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து வானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளார சூரியன் மறைஞ்சு அஸ்தமனமாகி அப்படியே வந்து காதலில் வந்து இனிமேல் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு கொண்டு போவாங்கன்னா கிடையாது. நாளைக்கே வந்து இந்த வா ப்ரொஃபஷ்னலாக நீ செஞ்ச விஷயத்த நான் பாராட்டினேன் அப்படிங்கிறதுக்காக ஈஷிண்டு வந்து என் பக்கத்தை வந்து ஒட்டிட்டு உரசிக்கலாம் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாய் கோபங்கள் பட்டு ஆத்திரங்கள் பட்டு வந்து பாரதி திடீர்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்ஷ்மி எனக்கு இங்கே எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன், ஏன் லக்ஷ்மியை அனுப்பிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறியா, லக்ஷ்மி யாருக்கோ பெற்ற பிள்ளை அப்படின்னு கோவப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஆனால் சக்தி எந்திரிச்சதுக்கப்புறம் கண்ணம்மாவை பாராட்டுறது, கண்ணம்மாவுக்கு தேங்க்யூ ஆண்டி சொல்கிறது, அந்த மாதிரி சில சில சென்டிமெண்டல் ட்ராமாக்கள்லாம் அடுத்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் திருப்பி லக்ஷ்மி கதைக்கு வரப்போகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாரதி திருந்திட்டாரா இல்லை திருந்துவாரா இல்லை திருந்துறதுக்கான அறிகுறி ஏதாவது உங்களுக்கு தெரியுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.